என்னையே தேசிய புலனாய்வு முகமை அதை திருத்தினார்கள். அந்த திருத்தத்தின்படி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய காவல்துறை தலைவர்கள் டிஜிபி காவல்துறையை ஒன்றுமில்லாம ஆக்கிட்டாங்க. சாதாரண ஆள்கடத்தல், ஆயுதம் தயாரித்தல், கள்ள நோட்டு அடித்தல், இவையெல்லாம் ஒரு மாநில காவல்துறை விசாரிக்க வேண்டிய விஷயங்கள். இவையெல்லாம் என்ஐஏ விசாரிக்கும். இஸ் விஷன் ஃபார் எ நியூ இந்தியா இன் ஏ ஃபாசிஸ்ட் ரிஜிம். ஃபாசிஸ்ட் ஆட்சியில் ஒரு புதிய இந்தியா என்றால் புதிய இந்தியா இல்லை. காந்தியடிகளும் புரட்சியாளர் அம்பேத்கரும் மௌலானா அபுல் கலாம் ஆசாதும் பண்டிட் ஜவஹர்லால் நேருவும் கனவு கண்ட அந்த ஜனநாயக இந்தியாவை உருவாக்குவதற்காக வேண்டி பாடுபட்டவர் தான் ஃபாதர் ஸ்டான் சுவாமி. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாராளமாக அந்த வளங்களை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த மக்களுக்காக களத்தில் நின்று போராடிய எம் போராளி தான் ஃபாதர் ஸ்டான் சுவாமி. நம்முடைய இனிகோ இருதயராஜ் என்னை தொலைபேசியில் அழைத்து வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போகின்றோம் என்று சொன்னார். கண்டிப்பாக நடத்துங்கள், நிச்சயமாக நாங்கள் எல்லாம் பங்கு கொள்வோம் என்று சொன்னோம். ஆனால் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தியிருக்கின்றோம். கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் தோழர் இனிகோ அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு முதியோர் இல்லத்திலே நடைபெற்ற காவல்துறை அத்துமீறலை கண்டித்து சேப்பாக்கத்தில் அரசு விருந்தினர் மாளிகையில் முன்னால் மிகப்பெரிய ஜனத்திரளில் ஒரு பெரிய போராட்டத்தை நாம் நடத்தினோம். அதேபோன்று வள்ளுவர் கோட்டத்தில் வீதியில் நடத்தாமல் அரங்கத்திற்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால தான் என்னுடைய வன்மையான கண்டனங்களை முதலில் என்னுடைய அருமை நண்பர் இனிகோவுக்கு தெரிவித்துவிட்டு வீதிக்கு வந்து போராட வேண்டிய ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல் இது. எனக்கு முன்னர் உரையாற்றியவர்கள் எல்லாம் ஃபாதர் ஸ்டான் சுவாமி அவர்களை பற்றி மிக விளக்கமாகவே எடுத்து சொன்னார்கள். சில மாதங்களுக்கு முன்னால் இதே பகுதியில் ஃபாதர் ஸ்டான் சுவாமி அவர்களை சந்தித்து ஏறத்தாழ 2 மணி நேரம் உரையாற்றி இருக்கின்றேன். நடுக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவர் என்பது உண்மை. அவர் ஒரு கப்பலை வந்து டீ குடிக்கணும்னா அந்த டீயை குடிக்கிறதுக்குள்ளே அவர் படக்கூடிய பாடை நேரடியாக பார்த்தோம். இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநிலங்களிலே கனிம வளங்களிலே 40 விழுக்காடு ஜார்க்கண்டில் இருக்கின்றது. எனக்கு முன்னர் உரையாற்றிய சுரேஷ் அவர்கள் அந்த கனிம வளங்கள் யாருக்கு சொந்தம், அந்த பழங்குடி மக்களுடைய உரிமைகள் என்ன, அதற்காக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்த போது எத்தகைய சட்டம் ஏற்றப்பட்டது, அரசமைப்பு சட்டத்தினுடைய 5வது அட்டவணையில் ஆதிவாசி மக்களினுடைய உரிமைகளுக்காக வேண்டி ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் என்று அரசமைப்பு சட்டத்திலே தொடக்க காலத்திலே இருந்தது. அது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போதுதான் அதற்கான ஒரு சட்டம் தொடக்கமாக தொடங்கப்பட்டது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, ஒரு ட்ரைபல் ஒரு பழங்குடி மக்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நிலம் இருக்கின்றது, அந்த நிலத்திற்கு கீழே கனிமம் இருக்கின்றது என்றால் அவை அனைத்தும் அந்த மக்களுக்கு சொந்தம் என்று அந்த சட்டம் மட்டும் சொல்லவில்லை. நான் ஆண்டு எனக்கு சரியாக நினைவில்லை, இது குறித்த ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்தபோது அந்த உச்ச நீதிமன்றமும் மிக தெளிவாக சொல்லியது, பூமிக்கதியிலே அந்த பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் அந்த மக்களுக்கு சொன்னோம், அவர்களுடைய உரிமையை எந்த அரசும் பறிக்க முடியாது என்று உச்ச நீதிமன்றமே சொல்லிய பிறகு பழங்குடி மக்கள் நிரம்பி வாழக்கூடிய ஜார்க்கண்டில் நடைபெறக்கூடிய அரச பயங்கரவாதம் மட்டுமல்ல, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாராளமாக அந்த வளங்களை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த மக்களுக்காக களத்தில் நின்று போராடிய எம் போராளி தான் ஃபாதர் ஸ்டான் சுவாமி. மறக்க முடியுமா எத்தகைய வகையில் அந்த பழங்குடி மக்களுக்காக போராடி வருகின்றோம் என்பதை எல்லாம் ஃபாதர் ஸ்டான் சுவாமி அவர்கள் விவரித்தார்கள். நம்மை போன்று மொபைல் போன்களை வைத்துக் கொண்டு வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி இந்த கூட்டம் நடக்கின்றது என்றால் இதற்காக ஒரு சோரட்டி கூட ஒட்டவில்லை. ஆனால் வாட்ஸ்அப்பில் அழைப்பு கொடுத்து இவ்வளோ மக்கள் வந்திருக்கின்றீர்கள். இந்த நிலை இல்லை ஜார்க்கண்டில்.
அந்த பழங்குடி மக்களிடம் இந்த தொழில்நுட்பமே செல்லவில்லை. ஒரு போராட்டத்தை நடத்துவதற்காக எப்படி நாங்கள் பணியாற்றுவோம் என்பதை ஃபாதர் ஸ்டான் சுவாமி விவரித்தார். அவர்கள் தங்களுடைய பாரம்பரிய இசைக்கருவி ஒன்றை வைத்திருக்கின்றார்கள். அதில் அடிப்பாங்க, அடித்தா ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமம். அந்த அடியில் அந்த அடிக்கிற அந்த இசையினுடைய ராகம், இது போராட்ட அழைப்பா, மக்கள் ஒன்று கூடுவதற்கான அழைப்பா, மக்கள் கலைந்து போவதற்கான அழைப்பை அந்த மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். அத்தகைய வகையில் நாங்கள் செய்திகளை பரப்புவோம் என்று சொன்னார் 82 வயதை அப்போது அடைந்திருந்த ஃபாதர் ஸ்டான் சுவாமி. இப்போ என்ன, அர்பன் மாவோயிஸ்ட். மிக தெளிவாக நாளைக்கு எனக்கு முன்னர் உரையாற்றிய சுரேஷ் அவர்கள் பேசி முடிஞ்ச பிறகு சொல்லிட்டு போனார், சாரி ப்ரொஃபஸர், ஐ ரெஃபர்ட் யுவர் நேம். எந்த கான்டெஸ்ட்லனா மேடையில் இருக்கக்கூடியவர்களும் யூஏபிஏல போவாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னை உதாரணமாக சொன்னார். அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் பல கூட்டங்களில் பேசியிருக்கின்றேன். எங்களுக்கும் அந்த நிலை வரும். பட் வி வில் நாட் கிரால் பிஃபோர் யூ மிஸ்டர் மோடி. உங்களுக்கு முன்னால் நாங்கள் நிச்சயமாக ஃபாதர் ஸ்டான் சுவாமி சொன்ன மாதிரி நாங்கள் குனிந்து போக போவதில்லை, நிமிர்ந்து நிற்போம். எந்த இந்தியாவை நாங்கள் நிலைநாட்ட விரும்புகின்றோம் என்றால், இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய அந்த விடுதலை போராட்ட வீரர்கள் கனவு கண்ட இந்தியா, அந்த இந்தியாவை உருவாக்குவதற்காக தான் ஃபாதர் ஸ்டான் சுவாமி போராடி இருக்கின்றார், சிறைக்கு போயிருக்கின்றார் என்றால், நாங்களும் அதற்காக போவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் நான் பிரகடனம் செய்ய விரும்புகின்றேன். இந்த நாட்டில் சில மாதங்களுக்கு முன்னால் இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த அவசர நிலையை நினைவுபடுத்தி பாஜக தலைவர்கள் எல்லாம் அது இந்திய வரலாற்றில் மிக மோசமான இருண்ட காலம் என்றெல்லாம் பேசினார்கள். இந்திரா காந்தி அவசர நிலையை கொண்டு வந்தார் என்பது உண்மை. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் உட்பட்டோர் அந்த எமர்ஜென்சி காலத்தில், அவசர காலகட்டத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் என்பது உண்மை. அதெல்லாம் மறுப்பதற்கில்லை. ஆனால் ஒரு கட்டம் வந்தபோது அதே இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவசர நிலையை விலக்கிவிட்டு தேர்தலை சந்தித்தார். தேர்தலிலே தோல்வியடைந்தார். அந்த தோல்வியை ஒப்புக்கொண்டு பதவியிலிருந்து விலகினார். மீண்டும் மக்கள் மத்தியிலே பணியாற்றினார். மீண்டும் பிரதமராக வந்தார். ஆனால் இன்று மத்தியிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பாசிச ஆட்சியாளர்கள் என்றே நான் தைரியமாக சொல்ல விரும்புகின்றேன். ஒரு பக்கம் அரசமைப்பு சட்டத்துக்கு குமுடு போடுவாங்க, ஒரு பக்கம் நாடாளுமன்றத்தினுடைய வாயிலில் விழுந்து வணங்குவாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கு அரசமைப்பு சட்டம் இருக்கின்றது, அதன் மாண்புகளை எல்லாம் சிதைத்து அடித்து நுறுக்கி தள்ளி கொண்டு இருக்கின்றார்கள். எமர்ஜென்சியை விட, அவசர நிலையை விட ஒரு மோசமான நிலையில் இருக்கின்றோம். அதற்கு எடுத்துக்காட்டாக தான் பல சட்டங்களை எனக்கு முன்னர் உரையாற்றிய சானவாஸ் வரிசைப்படுத்தி சொன்னார். இப்போது அவர்கள் நிறைவேற்றி இருக்கக்கூடிய வேளாண் சட்டங்களாக இருந்தாலும் சரி, அதுபோன்று பல்வேறு சட்டங்கள் அனைத்தும் அரசமைப்பு சட்டம் மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய உரிமைகளை, இந்தியா ஒரு ஃபெடரேஷன், ஒரு கூட்டாட்சி நாடு என்ற அடிப்படையில் மாநிலங்களுக்கு தந்திருக்கக்கூடிய உரிமைகளை எல்லாம் சிதைக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் அவர்கள் கொண்டு வந்து அவற்றையெல்லாம் ஒழித்து கட்டி இருக்கிறார்கள். அதில் முக்கியமானது தான் சென்ற ஆண்டு குளிர்கால கூட்டத்தொடரில் 2019 நாடாளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட சட்டங்களில் மிக கொடூரமான திருத்தங்கள், யூஏபிஏ சட்டத்திலும் என்ஐஏ சட்டத்திலும் கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள். அதற்கு முன்பு வரை ஒரு அமைப்பை பயங்கரவாத அமைப்பு என்று சொல்லலாம். இந்த திருத்தங்கள், யூஏபிஏ சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள் ஒரு தனிநபரை, ஒரு இண்டிவிஜுவலை பயங்கரவாதி, ஹிம்செல்ஃப் இஸ் எ டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன், அவரே ஒரு பயங்கரவாத அமைப்பு என்று சொல்லி அவருடைய சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கக்கூடிய வகையில் மிக மோசமான திருத்தம். நேரம் குறைவாக இருப்பதனால ஒரே ஒரு எக்ஸாம்பிளை சொன்னேன். அதே மாதிரி என்ஐஏ
தேசிய புலனாய்வு முகமை அதை திருத்தினார்கள். அந்த திருத்தத்தின்படி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய காவல்துறை தலைவர்கள் டிஜிபி காவல்துறையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டாங்க. சாதாரண ஆள்கடத்தல், ஆயுதம் தயாரித்தல், கள்ள நோட்டு அடித்தல், இவையெல்லாம் ஒரு மாநில காவல்துறை விசாரிக்க வேண்டிய விஷயங்கள். இவையெல்லாம் என்ஐஏ விசாரிக்கும். நாட்டின் எந்த பகுதிக்கும் அந்த உள்ளூர் காவல்துறையினுடைய ஒப்புதல் இல்லாமல் உள்ளே போகலாம். அவர்கள் யாரையும் கேட்க தேவையில்லை, எங்கு வேண்டும் என்றாலும் சென்று யாரையும் கைது செய்யலாம். அதனால தான் பாஜகவிற்கு எதிரான ஒரு கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய ஜார்க்கண்டில் நம்முடைய ஃபாதர் ஸ்டான்சாமியை கைது செய்து அவரை மும்பாய்க்கு உடனடியாக அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். அதே நிலை தான் தமிழ்நாட்டுக்கு வரும். தமிழ்நாட்டு காவல்துறையினரிடம் தமிழ்நாடு அரசாங்கத்திடமும் அனுமதி பெறவில்லை. இப்படிப்பட்ட ஒரு பாசிச பயங்கரவாத ஆட்சியிலே தான் டாக்டர் சுரேஷ் சொன்ன மாதிரி இது போன்ற ஒரு நிலையில் இஸ் விஷன் ஃபார் எ நியூ இந்தியா இன் எ ஃபாசிஸ்ட் ரிஜிம். பாசிச ஆட்சியில் ஒரு புதிய இந்தியா என்றால் புதிய இந்தியா இல்லை. காந்தியடிகளும் புரட்சியாளர் அம்பேத்காரும் மௌலானா அபுல் கலாம் ஆசாதும் பண்டிட் ஜவஹர்லால் நேருவும் கனவு கண்ட அந்த ஜனநாயக இந்தியாவை உருவாக்குவதற்காக வேண்டி பாடுபட்டவர் தான் ஃபாதர் ஸ்டான் சுவாமி. அருமை சகோதரர்களே, எனவே நிச்சயமாக இந்த உள்ளரங்க கருத்தரங்கம் மட்டும் போதாது, நிச்சயமாக வீரியமான போராட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். ஃபாதர் ஸ்டான் லூர்து சாமி ஒரு ஜெசுவிஸ்ட் சேசு சபையினுடைய பிரீஸ்டாக பாதிரியாராக இருக்கலாம், நாங்கள் அவரை பார்க்கவில்லை. இந்த யுகம் கண்ட மிக சிறப்பான தன்னுடைய சேவைக்காக கொள்கைக்காக உண்மையான ஜனநாயக இந்தியாவை நிலைநிறுத்த பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய மனித உரிமை போராளியாக பார்க்கின்றோம். அந்த போராளியை வெளியே கொண்டு வரும் வரை இந்த கூட்டங்கள் மட்டுமல்ல, இந்த அரங்கிற்கு வெளியே பொதுவெளியிலே திரள்வோம், ஆயிரக்கணக்கிலே திரள்வோம். இந்த கருப்பு சட்டங்களை வங்காள விரிகுடாவிலே வீசும் வரை நம்முடைய போராட்டம் தொடர வேண்டும். அதற்கு முன்னால் இந்த பாசிச ஆட்சியை வீழ்த்தி காட்டுவோம் என்று சொல்லி என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். நன்றி.